ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வேற ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தர போகிறோம் உங்களுக்கு. எங்கள் வீட்டு முன்னாடியே திண்ணையில் உட்காந்துருக்கேன், உட்காந்து இது பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி காலை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கோங்க. உடம்ப வளைச்சு இந்த கையை வந்து இதில் பிடிச்சிட்டு கோர்த்துக்குங்க. கோர்த்துட்டு இப்படி மூக்கை வந்து இந்த முட்டியில் தொட வைக்கணும். தொட வச்சா நல்லாயிருக்கும். இந்த இந்த காலை இப்படி நீட்டிக்கோங்க. இது நீட்டிட்டு இப்படிங்க, இப்படி பண்ணுங்க. உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலை நேரமாகவே பண்ணுங்க. அப்புறம் படுத்துக்குங்க. படுத்துட்டு இப்படி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காலையில் நேரமெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு பண்ணுங்க, ஒவ்வொன்றா பண்ணுங்க. உடம்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போயிட்டு உடம்பை வந்து ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். வெறும் வயிற்றில் தான் பண்ணணும், ஃபுல்லாக சாப்பிட்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ண மேலே இந்த மாதிரி பெட்ஷீட் ஏதாச்சும் விரிச்சுக்குங்க. வெச்சிட்டு விரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். காலையில் நேரம் நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸஸ், ஏதோ ஒரு கை கால் உடம்புக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நல்ல உழைப்பாளிகளுக்கு, அவங்க வேலை கல் மண் சமைக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை. சும்மா அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறவங்க, ஒரே கடையில் வேலை செய்கிறவங்க, டிரைவர்ஸு, டெய்லர்ஸு, கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் உடம்பு ஒரே கடையில் உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சு செஞ்சு உடம்பு வந்து ஒரு உடம்புக்கு ஒரு வேலை கொடுக்காமையே நோய்களாக நிறைய நோய்களாக வந்துடும். அதனால் வந்து காலையில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் நடங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் நமக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் பழகுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிராஜ் பேசுகிறேன். உன்னையும் நிறைய காமிக்கிறேன். இதை பாருங்கள்.